சின்ன குழந்தைய கூட அவ தான் தேவி அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு அந்த குழந்தைகளுக்கு தேவியாக பாவித்து பூஜை பண்ணி வழிபட்டு அந்த குழந்தைகளுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் கொடுப்பாங்க. கல்யாணமாகி போன ஒரு பெண் பிறந்த வீட்டுக்கு வந்தால் எவ்வளோ சந்தோஷமாக வருஷத்துக்கு ஒரு முறை வந்திருக்கான்னு கொண்டாடுவாங்க இல்லையா. எல்லாரும் 100% பர்ஃபெக்ட் இல்லை, எல்லாரும் 100% மோசமும் இல்லை. முதிர முதிர வரக்கூடிய பக்குவம், அந்த பக்குவம் வந்து சரஸ்வதி இண்டிகேட் பண்றார். நவராத்திரி விழா இப்ப கொண்டாடிட்டு இருக்காங்க, ஸோ இந்த சரஸ்வதி பூஜையோட சிறப்பை பத்தி சொல்லுங்க மேடம். நவராத்திரிங்கிறது ஒரு அற்புதமான பண்டிகை. சிவிலைசேஷனல் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திய நாடு முழுக்க ஏதோ ஒரு விதத்துல எல்லாரும் கொண்டாடுகிற பண்டிகை மாத்திரம் இல்லை. அவங்கவங்க சில பண்டிகை வந்து எங்கேயோ இருக்கிற தெய்வத்துக்கு பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி தோணும், அப்படி இல்லை, இது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற தெய்வத்துக்கு பண்ணுற மாதிரி அப்படிங்கிற ஒரு பண்டிகை. நீங்கள் நம்ம தென்னாட்டில் இப்போ சொன்னீங்க இல்லையா சரஸ்வதி பூஜை அப்படின்னு பண்ணுறோம், வடநாட்டில் வந்து இதை சரஸ்வதி பூஜைன்னு கூட சில இடங்களில் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து பல காரணங்கள் ஒவ்வொரு இடத்துல. இப்போ நேராக நீங்கள் வந்து வடக்கு மாநிலங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் வந்து இது ராமாயணத்தோட தொடர்புடைய ஒரு பண்டிகை, ராம்லீலான்னு கொண்டாடுவாங்க. ராம்லீலாம்போது பார்த்தீங்கன்னா ராவணன், கும்பகர்ணன், இந்திரஜித்தன் இதுக்கெல்லாம் ஒரு பெரிய கொடும்பாவியை வச்சு அந்த கொடும்பாவியை எரிப்பாங்க. அங்கே நம்பிக்கை என்னன்னா அமாவாசை அன்னைக்கு தேவியை வழிபட்டு விட்டு பிரதமை பாட்டிமைன்னு சொல்கிறோம் இல்லையா அன்னைக்கு ஆரம்பித்து சண்டைக்கு போன ராமனுக்கு விஜயதசமி அன்னைக்கு வெற்றி கிடைத்தது, அதனால தான் அதுக்கு விஜயதசமி அப்படின்னு அவங்களுடைய கொண்டாட்டம். அப்படியே நீங்கள் கொஞ்சம் வட மேற்குக்கு போங்க, குஜராத் அந்த மாதிரி இடங்களுக்கு போனீங்கன்னா அங்கே வந்து இதை வந்து ஒரு பெரிய பண்டிகைன்னு கொண்டாடும்போது கன்னியா பூஜை அவங்களுக்கு முக்கியம். ஒரு சின்ன குழந்தைய கூட அவ தான் தேவி அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு அந்த குழந்தைகளுக்கு தேவியாக பாவித்து பூஜை பண்ணி வழிபட்டு அந்த குழந்தைகளுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் கொடுப்பாங்க. கஞ்சக் பூஜைன்னு பேர் அதுக்கு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் அந்த வடமேற்குலேயே கொஞ்சம் அப்படியே இந்த குஜராத் வரைக்கும் மகாராஷ்டிரா வரைக்கும் வந்தோன்னு சொன்னால் நிறைய செடி கொடிகள் அது வளர்கிற பருவம் அப்படின்னு சொல்லி பச்சையம்மன், நம்ம வந்து நம்ம ஊரில் பச்சையம்மன் சொல்கிற மாதிரி தெய்வம் வந்து தேவி அம்பாள் தான் வந்து பச்சையாக எங்களுக்கு காய்கனியாக முளைத்து வந்திருக்கிறாள் அப்படின்னு கொண்டாடுவாங்க. கிழக்குக்கு போனோம், வங்காளத்துக்கு போனோம்னு சொன்னால் அங்கே துர்கா பூஜைங்கிறது அது ஒரு தனி லெவல். அங்கே வந்து ரொம்ப அழகான ஒரு விஷயம் உண்டு. அவங்கள பொறுத்த வரைக்கும் துர்கை வந்து அவங்க வீட்டு பெண், அவங்க வீட்டில் பிறந்தா, கல்யாணம் ஆயிடுச்சு, புருஷன் வீட்டுக்கு போயிருக்கா, புருஷன் வீடு வந்து இமயமலை சிவனுடைய வீடு, அங்கே போயிருக்கிறவ ஆண்டுக்கு ஒரு முறை பிறந்த வீட்டுக்கு வரா. இப்போது பிறந்த வீட்டுக்கு கல்யாணமாகி போன ஒரு பெண் பிறந்த வீட்டுக்கு வந்தால் எவ்வளோ சந்தோஷமாக வருஷத்துக்கு ஒரு முறை வந்திருக்கான்னு கொண்டாடுவாங்க இல்லையா. அப்படி அவங்க கொண்டாடுறாங்க துர்காவை, நீ வா இந்த இப்போ தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வீடு பூரா அலங்காரம் பண்ணுவாங்க, தோட்டத்தில் சின்ன செடி கொடியெலாம் இருக்கும்ல அது கூட அலங்காரம் பண்ணுவாங்க. என்னன்னா துர்கை வந்து திரும்பி வரா, நான் வந்து நான் வச்சு வளர்த்த செடி இது, இந்த செடியை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கிட்டீங்களான்னு கேட்பா. அது கொஞ்சம் காஞ்சி போயிருந்தா வாடி போயிருந்தா அவள் வந்து கேள்வி கேட்பான்னு சொல்லி அதெல்லாம் கூட ரொம்ப பக்குவமாக வச்சு வந்து ஒரு நாள் நைட் அவள் வீட்டுக்குள்ளே வரமாட்டாள், முதல்ல வெளியில் நிற்கும் போதே அந்த செடி அடியில் மரத்தடியில் போய் தங்கி தன்னோட செடிகளோடு பேசிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் தான் துர்கை என்கிற அந்த சிறு பெண் அந்த வீட்டுக்குள் வருவாள். அப்போது இயற்கையோடு இருக்கிற ஒரு வாழ்க்கை, அந்த இயற்கையை வந்து பராமரிக்கிற விஷயம், அது வந்து நவராத்திரியில் அவங்க பெருசாக கொண்டாடுறாங்க. நாம் வந்து இதை மூணு மூணு நாள் அப்படின்னு பிரித்து முதல் மூணு நாள் துர்கை, ரெண்டாவது மூணு நாள் மகாலட்சுமி, மூணாவது மூணு நாள் சரஸ்வதின்னு கொண்டாடுறோம். இப்போது ஏன் இந்த மாதிரி ஒரு சீக்வென்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஏன் முதல் மூணு நாள் மகாலட்சுமிக்கு இருக்கக்கூடாது, ஏன் வந்து முதல் மூணு நாள் துர்கைக்கு இருக்கணும் அப்படின்னா துர்கை வந்து தீமைகளை அழிப்பவள். இப்போ நம்மக்கிட்ட எல்லாரும் 100% பர்ஃபெக்ட் இல்லை, எல்லாரும் 100% மோசமும் இல்லை. எல்லாருக்கிட்டையும் ஏதோ சின்ன 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 நமக்கு வெளியில் சொல்லாட்டா கூட எங்கேயோ ஒரு சின்ன வக்ரம், சின்ன ஒரு குறை இருக்கும், இல்லை சின்ன ஒரு தீமை, ஒரு பொறாமை, அடுத்தவங்க மேலே ஒரு பொறாமை, இதெல்லாம் இருக்கலாம். விலங்கிலிருந்து வந்ததும் தான் நம்ம மனிதன், ஸோ அந்த குணங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும் எல்லாருக்குமே. நம்ம வந்து யாராவது ஒருத்தங்க போகிறாங்க, அந்த பொறாமை வந்து
பெரிய காழ்ப்புணர்ச்சியாக மாறாமல் இருக்கலாம். ஆனால் நினச்சி பாருங்களேன், ஒருத்தங்க அழகாக இருக்காங்க, ஒருத்தங்க ரொம்ப பார்க்கும்போது அப்படியே வசீகரமாக இருக்காங்க, நமக்கு ஒரு சின்ன பொறாமை வரல, எல்லார் மனசுலேயும் கண்டிப்பாக வருதா இல்லையா? அப்போ இந்த மாதிரியான வக்கர எண்ணங்களெல்லாம் அழிக்கிறது துர்க்கை. அந்த எண்ணங்கள் துர்க்கை அந்த மூணு நாள் வழிபடும்போது என்கிட்ட இருக்கிற தப்பு, என்கிட்ட இருக்கிற தீமை இதையெல்லாம் அழிச்சிரு அப்படின்னு வழிபடுறோம். அப்போ அந்த தீமை போயிடுது. தீமை போனதுக்கப்புறம் யூ கேன் இன்க்ரீஸ் நன்மை. நீங்கள் தீமையை வச்சுக்கிட்டு நன்மையை என்னதான் இன்க்ரீஸ் பண்ணாலும் கப்பலில் ஓட்டா இருக்கிற மாதிரி தான். அப்போ அடுத்த மூன்று நாட்கள் மகாலட்சுமி செல்வம் தருகிறாள்னா வெறும் செல்வம் மாத்திரம் இல்லை, இட் இஸ் நாட் கரன்சி காயின் மட்டும் இல்லை, அந்த ஐஸ்வர்யம் அப்படிங்கிறதுல வீரம், நன்மை, நல்லது செய்கிற எண்ணம், தர்மம், எல்லாமே அந்த ஐஸ்வர்யம் தான். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், நம்மக்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் பள்ளத்தெல்லாம் தள்ளிட்டு, இப்போ பள்ளம் நிரம்பி போச்சு முதல் மூணு நாளில், அதுக்கப்புறம் நம்முடைய நன்மைகளை ஏற்றிக்கிட்டே போகிறோம். இப்போ நன்மைகள் ஏறினதுக்கப்புறம் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அறிவு வந்து ஞானமாக பக்குவப்படும். நீங்கள் அறிவு ஞானமாக பக்குவப்படுறதுன்னு சொன்னால் ஏதோ ஒரு தவசி இல்லை காட்டில் உட்காந்துருந்த முனிவர்னெலாம் நினைக்க வேண்டாம். 10 வயசில் ஏதோ ஒரு பொருள் வீட்டில் இருக்குன்னு வைங்க, எனக்கு இது தான் வேணும் அப்படின்னு பிடிவாதம் பிடிச்சிருப்போம். 20 வயசில் கண்டிப்பாக எனக்கு வேணும் அப்படின்ட்டு இருப்போம். இதுவே வந்து ஒரு 30-35 வயசு ஆகும்போது ஏன் அன்னைக்கு இப்படி சண்டை போட்டோம், விட்டு கொடுத்துருந்துருக்கலாம் இல்லை அப்படின்னு தோணுதா இல்லையா? அந்த அந்த பக்குவம் வந்து ஞானம் முதிர முதிர வரக்கூடிய பக்குவம், அந்த பக்குவம் வந்து சரஸ்வதி இண்டிகேட் பண்ணுறா. அப்போ இந்த மூணு முறையாக நாம் கொண்டாடும் போது நம்முடைய மனசையே நாம் பக்குவப்படுத்துறதுக்கான ஒரு பண்டிகையாக இந்த நவராத்திரி இருக்குது. நம்ம எல்லாரையும் இணைக்கிறது, கொலு வைக்கிறத பற்றி சொன்னீங்க, கொலுவில் வந்து என்னெல்லாம் வைப்பாங்க, எல்லாமே வைப்பாங்க. அதுக்கு வந்து ஒரு முறை கூட உண்டு, மேல் படியில் வந்து அம்பிகை கலசம் வச்சுட்டு அம்பிகை, அதுக்கு அப்புறம் அடுத்த படியில் மும்மூர்த்திகள், அதுக்கு அடுத்த படியில் மற்ற தெய்வங்கள், தசாவதாரம், அஷ்டலக்ஷ்மி இதெல்லாம், அதுக்கும் அடுத்த படியில் பார்த்திங்கன்னா ரிஷிகள் முனிவர்கள், அதுக்கும் கீழே வரும்போது மனிதர்கள், அதுக்கப்புறம் விலங்குகள் பறவைகள், இப்படியே கீழே வரும்போது சின்ன சின்ன பூச்சி இருக்கு இல்லையா, அந்த பூச்சிகள், புல் பூண், அதுக்கப்புறம் இந்த ஓர் அறிவு உயிர்கள்னு சொல்கிறோமே இந்த கடல் பாசி அந்த மாதிரி, அதுக்கும் கீழே செடி கொடி, அதுக்கும் கீழே கடைசி தட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கரெக்டாக வைக்கிறவங்க அக்ரிணை பொருட்கள், உயிரற்ற பொருட்கள். ஸோ இதனுடைய தாத்பரியம் என்னன்னா, இந்த உயிரற்ற பொருட்களில் தொடங்கி அந்த தெய்வ நிலை வரை எல்லாமே அந்த இறைவனுடைய அம்சம், அந்த இறைவன் தான், தேவி அம்பாள் தான் இதில் இருக்கா, இது எல்லாமே இந்த பிரபஞ்சம் முழுக்க அந்த தெய்வம். நீங்கள் பார்க்குற எல்லா பொருளையும் மகாகவி பாரதியார் பாடினார், காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீங்கள் கடலும் மலையும் எங்கள் சொந்தம்னு. அப்போது ஒவ்வொரு பொருள்லையும் ஒரு டிவினிட்டி இருக்குது, காட்லினஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு நமக்கு வந்து ஒரு நினைவூட்டல் மாதிரி தான் இந்த கொலு. இதை பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அப்புறம் சின்ன குழந்தைங்க வருவாங்க, அவங்களுக்கு சுண்டல் கொடுப்பாங்க, பாட்டு பாடுவாங்கன்னா ஒரு பக்கத்தில் கல்ச்சுரலாக அவங்கள வளர்த்துக்கிறதுக்கு, இன்னொரு பக்கத்தில் விருந்தோம்பல் ஒரு கம்யூனிட்டி ஃபீலிங், இன்னொரு பக்கத்தில் பொம்மை செய்கிறவங்க அவங்களுடைய கலை வளர்வதற்கு, இன்னொரு பக்கத்தில் எப்படி ஒரு ஒரு சின்ன விஷயத்தை கூட அழகாக நம்ம வைக்க முடியும் அப்படின்னு இந்த நவராத்திரியில் பல விஷயங்கள் உள்ளுக்குள்ளே அப்படியே சுருட்டி சுருட்டி இருக்குது. இழுத்தோன்னு சொன்னால் நிறைய விஷயம் கிடைக்கும். ரொம்ப அருமையாக சொன்னீங்க மேடம், அது கொலு வைக்கணும்னு குழந்தைங்களுக்காக வைப்பாங்க, பட் அதில் இருக்கிற நன்மைகள் அது எந்த அளவு உண்மையாக இருக்குது, எந்தெந்த படியில் எது எது வைக்கணும் அவ்வளோ தெளிவாக சொன்னீங்க மேடம், ரொம்ப குழந்தைகளுக்காக வைப்பாங்க. நிறைய வீட்டில் வந்து அதுவும் பெண் குழந்தைகள் இருந்தால் வந்து வைக்கணும் வைக்கணும்னு சொல்லி வைப்பாங்க. அந்த குழந்தைகளுக்கு இதை சொல்லி கொடுத்தோம்னு சொன்னால், இதுதான் இதுக்காக வைக்கிறோம் அப்படின்னு வைக்கும்போது சொல்லி கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க மனசுலேயும் பரம்பரையாக அது நல்ல ஒரு விஷயம் வளரும். இதே போல் மற்றொரு நிகழ்ச்சியில் மருத்துவர் சுதா சேஷயன் அவர்களிடம் பல தகவல்களை கேட்டு நாம் அறிந்து கொள்வோம். மிக்க நன்றி, வணக்கம்.